ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மக்கள் செய்திகள் யூடியூப் சேனலுக்காக இந்த வீடியோவை நான் கொடுக்குறேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீடியோ கொடுக்குறேன். ஏன்னா மனசு ஃபுல்லாக மகிழ்ச்சியாக இருக்குது. என்னன்னா, இந்திய அரசாங்கம் வந்து 59 சீனாவுடைய ஆப்ஸை தடை பண்ணியிருக்காங்க. இது ஏற்கனவே வந்து நம்ம தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள், மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்கள் ஏற்கனவே இதுக்காக கோர்ட்டு வரைக்கும் போய் ஸ்டே ஆர்டர் வாங்கினவர். இந்த டிக்டாக் ஆப்ன்றதை வந்து நம்ம பயன்படுத்தக்கூடாது, இதனால் மாணவர்கள் இளைஞர்கள் பல குடும்ப பெண்கள்லாம் பாதிக்கப்படுறாங்க, பல குடும்பங்கள் சீரழிஞ்சு போயிருக்கு. இந்த ஆப் வந்து இருந்துச்சுன்னா எதிர்காலத்தில் தலைமுறைகளுக்கு ரொம்ப பாதிப்பு ஏற்படும்ன்றத தெளிவாக சொல்லியிருந்தாங்க மருத்துவர் ஐயா அவர்கள். ஆனால் மத்திய அரசாங்கம் அதை இப்போது தற்போது புரிந்து கொண்டு 59 அந்த ஆப்பை வந்து தடை பண்ணியிருக்காங்க. ரொம்ப வரவேற்கத்தக்கது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டுடைய பிரச்சனை இருக்குது. இந்தியா சீனா இந்த இரண்டு நாடுகளுக்கும் போர் ஏற்பட்டால், இப்போ சீனாவுக்கு வந்து ஒரு பெரிய வருமானம் இந்தியாவில் என்னன்னு கேட்டால் இந்த ஆப்ஸ் அப்ளிகேஷன்ஸ்லாம் தான். இப்போ வந்து இதை வந்து எத்தனையோ கோடி பேர் நம்ம நாட்டில் பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க. இப்போ ஒரே நேரத்தில் இந்த ஆப்பு தடை பண்ணதுனால அந்த சீனாவுக்கான வருமானம் நிறுத்தப்பட்டு உள்ளது. இதனால் இதுவே அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பதிலடி தான். ஒன்று ஒன்றா நம்ம சீனா பொருட்களை புறக்கணித்து கொண்டு வந்து கொண்டே இருந்தோம் என்றால் சீன நாடு பொருளாதாரத்தில் கண்டிப்பாக கீழே செல்லும். இது நமது நாட்டிற்கு ஒரு வலிமையாக இருக்கும். இதில் என்ன ஒரு இதுனா, நம்ம வந்து அந்த நாடு வீணாக போகணும்னு நம்ம நினைக்கல. ஆனால் அவன் நினைக்கிறான் பொழுது நம்ம விட முடியுமா? நம்ம தாய் நாட்டை நம்ம விட முடியுமா? நம்ம இந்திய நாட்டை உலகத்துக்கே எடுத்துக்காட்டாக இருக்குது இல்லையா? நம்ம இந்தியாவை எப்படி விட்டு கொடுக்க முடியும்? நம்மளாம் இந்தியன் தானே. அதுக்காக இந்த ஆப்பெல்லாம் நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணணும். தயவு செஞ்சு இந்த அப்ளிகேஷன்லாம் பயன்படுத்தாதீங்க. இது வரைக்கும் நம்ம சீனா பொருளை வாங்கி வச்சுருந்தா கூட இதுக்கப்புறம் யாரும் புதுசாக வாங்காதீங்க, பயன்படுத்தாதீங்க. இதுக்கப்புறம் வாங்கி யாரும் பயன்படுத்தாதீங்க, இருக்கிற வரைக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் யாரும் புதுசாக வாங்காதீங்க சீனா பொருளை. சீன சம்மந்தப்பட்டதை எதையுமே வாங்காதீங்க. குழந்தைகள் விளையாட்டு பொருள்லேருந்து நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு பயன்படுத்தக்கூடிய அனைத்து பொருள்களுமே இந்திய பொருட்களாக வாங்குங்க. டிக்டாக்கு இணையான ஆப்லாம் இந்தியாவில் இருக்குது, அதை பயன்படுத்திக்கோங்க. அதே சமயத்தில் அடிமை ஆகிடாதீங்க, எந்த ஒரு அப்ளிகேஷனுக்கும் அடிமை ஆகிடாதீங்க, சரிங்களா? நம்ம எப்பயுமே நம்ம அன்றாட வாழ்க்கையை அன்றாட நிகழ்ச்சிகளை மறந்துடக்கூடாது. நம்மளுடைய ஒழுக்கத்தை என்றைக்குமே நம்ம மறந்துடக்கூடாது. இதான் சொல்கிறதுக்கு நீங்கள் யாருன்னு கேட்கலாம். நானும் ஒரு இந்தியன் தான், அதுலேயும் ஒரு தமிழன், சரிங்களா? நமது நாட்டு மேலேயும் நமக்கு அக்கறை இருக்கணும், சரிங்களா? நம்ம நாட்டை வந்து ஆக்கிரமிச்சு நம்ம நாட்டு மேலே போர் தொடுக்கணும்னு நினைக்கிறான் அந்த சைனாக்காரன். அவனுடைய அப்ளிகேஷன், அவனுடைய பொருட்களை பயன்படுத்தவே கூடாது, வாங்கக்கூடாது. அந்த நாட்டுக்கு எதிர்ப்பை காட்டும் விதமாக தான் நம்மளுடைய மத்திய அரசு ஆனது இந்த அப்ளிகேஷன்லாம் தடை பண்ணியிருக்கு. ஆனால் இதற்கெல்லாம் முன்னாடியே உலகத்திற்கே எச்சரிக்கை கொடுத்தாரு நம்ம மருத்துவர் ஐயா ராமதாஸ் ஐயா அவர்களுக்கு. அவர்களுக்கு கோடான கோடி நன்றிகளை தெரிவித்து கொண்டு மக்கள் நலனில் என்றும் பாடுபட்டு கொண்டிருக்கின்றார் நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்கள், ராமதாஸ் ஐயா அவர்கள். அவர்களுக்கு என்றும் நாங்கள் விசுவாசமாக இருப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.